அனைவருக்கும் என் பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பைபிள்ல சாதனை படைத்த ஒரு பெண்மணியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யார் அந்த பெண் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுதான் யாகேல். இந்த யாகேல் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க கூடாரங்கள்ல வாசமா இருக்கிறவங்க தான் இவங்க. யாகேல நம்ம ஒரு புத்திசாலியான பெண் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் நாட்டுக்கும் அவங்களோட எதிரி நாட்டுல உள்ள சேனாதிபதியாகிய சிசராவுக்கும் ஒரு டைம் வந்து யுத்தம் நடக்குது. அப்போ பாராக்கும் தெபோராலும் வந்து அந்த யுத்தத்துக்கு போயிருப்பாங்க அவங்கள வந்து ஃபைட் பண்ணதுக்காண்டி. அந்த நேரத்துல சிசரா அந்த பக்கமா ஓடி வராரு. அப்போ யாகேல் அவரை பார்த்துட்டு இவரு எதிரி நாட்டு ராஜா அப்படின்னு அறிந்ததுனால சிசேராவை கிட்ட போய் சொல்றாரு, என் ஆண்டவனே என் கூடாரத்துக்குள்ள நீங்க வாங்க அப்படின்ட்டு அவருக்கு வசமா பேசி அவளோட கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து ஒரு புதப்பால அவரை வந்து மூடுறா. அதுக்கப்புறம் சிசேரா, எனக்கு தாகமா இருக்கு அதனால குடிக்க கொஞ்சம் தண்ணி குடிப்பியா அப்படின்ட்டு கேக்குறாரு. அந்த நேரத்திலயும் இந்த யாகேல் தன்கிட்ட இருந்த பாலை வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாரு. இதன் மூலமா அவ வந்து அவர்கிட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளா மாறுறா. அவர் தண்ணி கேட்கும் போது அவ பாலை கொடுத்து ஒரு புத்திசாலியான ஒரு பெண்ணாக விளங்குறா. அவர் அந்த பாலை குடிச்சு முடிச்சதும் அந்த போர்வையால அவ திருப்பியும் அவரை வந்து மூடுறா. அவர் வந்து என்ன யாராவது இருக்காங்களா இங்க உள்ள அப்படின்னு கேட்டா, நீ யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிடு அப்படின்ட்டு யாகேல் அவர் சொல்லிட்டு தூங்கிடுறாரு. இந்த நேரத்துல அவ புத்திசாலித்தனமா ஒரு பாலை கொடுத்து அவரை வந்து துவைக்கிறா. தூங்க வச்சுட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அந்த எதிரியாகிய சிசேரா தூங்கிட்டானா அப்படின்ட்டு அவ வந்து பாத்துக்கிட்டு கிட்ட போய் ஒரு கூடார ஆணியை எடுத்துக்கிட்டு ஒரு சுத்தியலம் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட மெதுவா போறா, இவன் தூங்கிட்டானா தூங்கலையா அப்படின்ட்டு. ஆனாலும் அவன் ஒரு தைரியத்தோட அவன் அந்த ஆணிய வச்சு அடிக்கும் போது அவன் செத்து போறான். அப்படி அவளுடைய வீரமான செயல்னால அந்த எதிரியாகி சிசேராவ அவ வந்து தோற்கடிக்கிறான். அது போலதான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புத்திசாலியான ஒரு வீரமான பெண்ணா இருக்கணும். எப்பவுமே ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க, ஏசப்பா நம்ம மூலமா நிறைய காரியங்களை செய்ய இருக்காங்க. அது போல உங்களை கூட நிறைய பேர், நீ என்னத்துக்கு இருக்க, நீ எல்லாம் ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு கூட நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லலாம். ஆனாலும் ஏசப்பா நம்ம மூலமா அந்த உலகத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்க அனைவருக்கும் என்னுடைய பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.